உதயகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். அம்மா, இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம்மா. நம்ம அன்பு நேயர்கள் ஒவ்வொரு வாரமும் சார் என்னுடைய செல்வ நிலை உயர்வதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் இவங்க நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும், இது ஒரு கேள்வி. இன்னொரு வகையில் என்ன கேட்குறாங்க சார், குருஷ முண்டாடி கடையில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏதாவது பூஜை முறை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அப்படி இது ஒரு வகை. இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் பெண்ணையர்கள் நிறைய கேட்கக்கூடிய கேள்வி, எங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும், அவங்க ஜெயிப்பதற்குரிய ஒரு வழிமுறையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இத்தனை விஷயங்களும், கணவர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வ நிலை உயரணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீங்கள் அவருடைய கோரிக்கை எல்லாவற்றிற்கும் சேர்த்த ஒரு அற்புதமான பூஜை முறை இருக்குமா, அந்த பூஜை முறைக்கு பேர் வரலட்சுமி விரதம் அப்படின்னு பேர். உங்களுக்கு மகாலட்சுமியை தெரியும், அஷ்டலட்சுமிகளை சொல்வோம், தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமின்னு இத்தனை லட்சுமிகளை சொல்கிறோம். இந்த அஷ்டலட்சுமிகளோடு வரலட்சுமி இருக்கிறாளே, ஒன்பதாவதாக நாம் சேர்க்கக்கூடியது வரலட்சுமி. அந்த வரலட்சுமியுடைய பூஜையை எவர் ஒருவர் இந்த பூமியில் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலை மிக அருமையாக உயருதுமா. அப்படிப்பட்ட வரலட்சுமி விரதம் நாளைய தினம் வருது. நாளைய தினத்தில் வரலட்சுமி விரதத்தை கொண்டாடக்கூடியவர்கள் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் கூடிய ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க. மிக மங்களகரமாக இந்த பூஜையை கொண்டாடப்படும். நோன்பு கயிறு வாங்கிட்டு அந்த நோன்பு கயிறை கட்டி கொழுதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க இந்த பூஜை கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கணுமா, ஒரு கிலோ அரிசியில் அரை கிலோ அரிசியை வந்து ஒரு தாம்பாளத்தில் பரப்பி பூஜைக்குன்னு வச்சுக்கிட்டு, மீதி அரை கிலோ அரிசியை ஒரு கும்பத்தில் போட்டு, கலசம் கலசத்தில் போட்டு, உங்களுக்கு பிடித்தமான பொருள்கள், நீங்கள் தங்க நகையை போடணுமா அதை போட்டு வைக்கலாம், இந்த வருஷம் உங்களுக்கு தங்கம் பெருகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலசத்தில் தங்க நகையை போட்டு வைக்கலாம். வைரமாக பெருகணும்னு ஒருவேளை ஆசைப்படுறீங்க வச்சுக்கோங்களேன், ஆசைப்படலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த வைர நகை வைரம் கூட ஒன்று போட்டு வைக்கலாம். இப்படி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதில் போட்டு அந்த கலசத்திற்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னா, வரலட்சுமி அம்மனுடைய முகத்தை வைக்கணும். முகத்தை வைத்து வரலட்சுமி அம்மனுடைய பூஜையை பண்ணணும். இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன, கொழுக்கட்டை, பூரணம் உள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம். பூரணம்னா முழுமையின் அர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு மாதிரி நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொழுக்கட்டை படைக்கிறோம். பிள்ளையாருக்கு தான் படைக்கணுங்கிறது இல்லை, இது நீங்கள் வரலட்சுமி அம்மனுக்கும் படைக்கலாம். அதே மாதிரி பச்சை அரிசியில் இட்லி செய்து படைப்பது, இப்படி உங்களுக்கு பிடித்த நைவேத்தியங்களெல்லாம் செய்து வரலட்சுமி அம்மனுடைய பூஜையை நாளை நீங்கள் கடைபிடியுங்கள். செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் சொல்லுவீங்க அடுத்த வருஷம் எங்கிட்ட பேசும்போது, சார் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு, செல்வ நிலை உயர்ந்துடுச்சு, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தெரியுது சார். அத்தனைக்கும் காரணம் வரலட்சுமி அம்மனுடைய பூஜை. இதை கடைபிடிப்பதனால நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சில குடும்பங்களில் கணவருக்கு உடல்நலம் பாதிப்புனா இந்த பூஜையை செய்து கணவருக்கு உடல்நலம், நல்ல உடல்நலம் ஏற்படும். செய்து பார்த்து வெற்றி கண்டவர்கள் பல பேர். நம்ம அன்பு நேயர்களும் அது செய்து பார்க்கட்டும். நிச்சயமா வரலட்சுமி விரதத்தினுடைய சிறப்புகளை ரொம்பவே அற்புதமா சொன்னீங்க, அதை கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? மகளுக்காக கேட்டேன் மேடம். மகளுடைய பேர் சொல்லுங்கம்மா. சீதாலட்சுமி. பிறந்த தேதி மாதம் வருடம்? 29/3/2007. ராசி நட்சத்திரம், பிறந்த நேரம் சொல்லுங்க. நேரம் காலை 4 மணி. காலையில 4 மணிக்கு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ஆயில நட்சத்திரம் கும்ப லக்னம். சரி, தலைமுடி ரொம்ப இதா இருக்கு, படிப்பு எப்படி இருக்கு என்னன்னு கேக்குறேன். சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அதாவது நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் சார். ஆமாம், உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகத்திலம்மா அவங்க கடக ராசின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குமா, வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது கும்ப லக்னம், இந்த லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம், சனி பகவான் பாதிப்பு அப்படின்னு இருந்தாலோ, சனி பகவான் மகர கும்பத்தில் இருந்தாலோ, இல்லை சனி பகவான் துலா ராசியில் இருந்தாலோ, மேஷ ராசியில் இருந்தாலோ, அவர்களுக்கெல்லாம் இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிற பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இருக்குமா. அதாவது உடம்பில் இரும்பு சத்து குறைஞ்சிருச்சுங்கிறாங்க பாருங்க, அப்படி சனி பகவானுடைய பாதிப்பு மிக கடுமையான சோதனைகளை தரும். இவங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபடுவதை நல்ல பலன் தருது. எள் எண்ணெயை சேர்க்கணுமா, சனி பகவான் திருப்தி அடையக்கூடிய எண்ணெய் எள் எண்ணெய் இல்லையா, அந்த எள் எண்ணெயை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வரும்போதே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உடல்நிலை சீராகும், வாழ்க்கையும் நல்லா இருக்குமா. பழைய காலத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சுமா, வரவங்களால் நமக்கு ஒரு திருஷ்டி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கருப்பட்டி தண்ணி கொடுப்பாங்க. ஓ, இது திருஷ்டிகளெல்லாம் போய்க்கிறோம், எப்படிப்பட்ட பிரச்சனையும் போகும். கருப்பட்டியில் ஜீரகம் கலந்து வச்சுருப்பாங்க, அந்த கருப்பட்டி தண்ணியில் ஜீரகம் கலந்து கலந்திங்கன்னா அது ஒரு மேஜிக் ஒர்க் பண்ணுது. அது அது எப்படின்னா எப்படிப்பட்ட திருஷ்டியையும் போக்குகிறது. அது எந்த உறவு வேணால் வரட்டுமே, வந்த உடனே இனிமேல் விருந்தனை கொடுக்காதீங்க, கருப்பட்டி தண்ணியில் ஜீரகம் கலந்த அந்த கருப்பட்டி தண்ணியை வரவங்களுக்கு குடிக்க கொடுங்க. அவர்களால், அவர்கள் கண் பார்வையினால், அவங்க மனசுனால, அவங்க என்ன தீமையாக நினைச்சாலும் அந்த தீமைகள் உங்கள் குடும்பத்தை பாதிக்காது. நல்ல வசதியாக இருக்காங்களே இப்படி அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க, அவங்க வேணும்னு கூட நினைக்கிறது இல்லை, அப்படி வசதி ஒரு மலைச்சிட்டு போகிறாங்கன்னா அந்த மன உணர்வுகள் குடும்பத்தை பாதிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கருப்பட்டி தண்ணியில் ஜீரகம் கலந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுங்கள். அதனால உங்கள் குடும்பத்திற்கு எந்த விதமான திருஷ்டியும் வராமல் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கிட முடியும். அந்த தண்ணி ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. பழமையான விஷயத்தை மீண்டும் எங்களுக்காக பதிவு பண்ணீங்க, மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கவிதா மேடம், காட்டுப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? என் அக்கா பையனுக்காக கேட்குறேன். அவருடைய பேர் சொல்லுங்கள், பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா. பன்னெண்டு என்ன மாதம்? பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து ஆறு. ரெண்டாயிரத்தி நாலு. பிறந்த நேரம் சொல்லுங்க. சரிம்மா, இரவு 9:15. ஆமா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. நீல ராசி, தேவதி நட்சத்திரம், மகர லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் கேக்குறீங்கம்மா? வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. அதாவது நீங்க இவரை பத்தி கேக்குறீங்க பாருங்களேன், இவருடைய ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்லா படிப்பாரு, நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்க சொன்னாலும் படிப்பாரு, அதுலலாம் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் என்ன படிப்பு படிக்கிறாரோ அதுக்கு தகுந்த வேலைக்கு போவார்னு ஜாதகத்தில் இல்லைம்மா. இவர் வெளிநாட்டில் போய் படிக்கலாம், எல்லாமே செய்யலாம், ஆனால் இவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைன்னு இல்லை. இவர் வாழ்க்கையில் டேஸ்ட் மாறும், வேறு வேலையை பார்த்து போவார், நல்ல செட்டில் ஆயிடுவார், அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பாடம் படிக்கிறோமோ எனக்கு அதில் தான் வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கக்கூடாது. சரிங்களா, நிற்கிறதுன்னு இல்லை, அவர் எப்படியும் மாறிடுவார், வேறு ஜாப் மாறுவார், நல்லா அமையும். ஃபாரினுக்கு போய் நீங்கள் படிக்க வைக்கலாம், நல்ல யோகமாக அமையும். இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 2029-28 எண்டுலேருந்து ஆரம்பிக்குது, ஒரு நல்ல பீரியட் ஆரம்பிக்குது, வாழ்க்கையிலெல்லாம் உயர்வான நிலைமைக்கு வருவார்ப்பா. வாழ்த்துக்கள். நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? நான் என் பொண்ணு. பொண்ணோட பேர் சொல்லுங்க. சௌமியா. சரி, அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா. 26 12 2001. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் காலையிலயா? காலையில 4:15. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேஷராசி. மேஷராசி. சீக்கிரமா கேளுங்க உங்க கேள்விய.
உங்க கேள்வி கேட்கலாம், டிவி பாக்காதீங்க, உங்க கேள்வியை சீக்கிரமா கேளுங்க. வணக்கம்மா, உங்களுடைய அன்பு மகளுக்காக நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களே, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கேள்வி உங்களுக்கு? உங்க கேள்வி தெளிவா இல்லம்மா, இன்னொரு வாட்டி கேளுங்க. அதாவது சார், இப்ப செத்து பிரச்சனை ஓவரா இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு. சரி அம்மா, வணக்கம்மா. இந்த ஜாதகத்தில் எப்படி ஒன்று கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்களை கட்டியிருந்தாங்களா, ட்ரஸ்டியாக இருந்தாங்களா, ஊர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் உள்ள கோயில்களை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய முன்னோர்கள் செய்தார்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த கிராமத்து எல்லையை விட்டு ஏதாவது சத்தியத்தை மீறி உங்கள் குடும்பத்தார் வெளியே வந்திருக்காங்களான்னு கவனிக்கணும். இந்த ஜாதகத்தில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் எனக்கு சனி கிரகமும் வக்கரமாக காட்டுது. இந்த சொத்து பிரச்சனைகள் என்பது இந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக மற்ற கிரகநிலைகள் உணர்த்துது. கிராம தேவதைகளை நீங்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள், கருப்பசாமி, முனீஸ்வரன், ஐயனார் போன்ற தெய்வங்கள் கோயில்களில் நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கீங்க. சரியான வகையில் பூஜைகள் எடுத்து செய்யலைன்னா அந்த பூஜைகளை எடுத்து சரியான முறையில் செய்யுங்க. தெய்வ உத்தரவு இல்லாமல் ஊரை விட்டு யார் வெளியே வந்திருந்தீங்கன்னா தெய்வ உத்தரவை பெறுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் விலகுமா, நன்மைகள் நடக்கும். வாழ்த்துக்கள் சார். வீட்டுக்குள்ளே தீய சக்தி அண்ட விடாமல் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஏன்னா நல்ல சக்தி இருக்கிற அதே இடத்துல தான் தீய சக்திகளும் இருக்குது. நிறைய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவே முடியாது. தீய சக்தி அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதற்குமா நல்ல சக்தியை வளர்க்கணும். அது நல்ல சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசான்யம் பார்த்தீங்களா, தத்புருஷம், அகோரம், வாமதேவம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த அஞ்சு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வீட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு எடுத்துக்கணும், கல் உப்பு, அது டேபிள் சால்ட் இல்லை, கல் உப்பு. அதை எடுத்துக்கிட்டு நடுவில் எலுமிச்சம்பழத்தை வச்சிடணும். இந்த நான்கு திசைகள் இருக்குது பாருங்கள், வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு பகுதிகள் இருக்குது பாருங்கள். இந்த பகுதிகளில் நல்ல பச்சை மிளகாய், இது பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, பச்சை மிளகாயை வச்சு இது வச்சிடணும். மனசில் சொல்ல வேண்டிய மந்திரம், நான் முதல்ல சொன்ன மந்திரம், ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இதை மனசில் சொல்லிட்டு தெய்வங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும், வேண்டிக்கணும். உங்கள் வீட்டு நிலப்படியை தாண்டி உள்ளே வரும்போதே இதை வச்சிடணும், ஒரு ஓரமாக அப்படி வைங்க, எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வராதுமா, இதை தடுத்து விட்டுரும். சிறப்பான டிப்ஸ் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. நட்சத்திரம் அஸ்வினி ஒன்னாம் பாகம், ராசி மேஷ ராசி, சரி, லக்னம் கலகம். சரி சார், உங்க கேள்விய சீக்கிரமா கேட்கலாம். அன்பு மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேக்குறீங்க. இவருடைய ஜாதகத்திலயா இவருக்கு இன்னும் கால நேரம் நிறைய இருக்கிறது, 2028 வரணும்யா. வருகிற போதுதான் இவருக்கு திருமணத்தை பற்றிய முயற்சிகள் இறங்கணும், பெரிய வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உரிய விஷயங்கள் இன்னும் இறங்குங்க. நிறைய முன்னேற்றம் தேவைப்படுகிறது, அதுதான் முக்கியம். குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை அமையும். நன்றி சார் அழைத்தமைக்கு. சார், இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ரொம்பவே உபயோகமாக இருந்தது, மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால், சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. முறைப்படி முன்னனுமதி பெற்று எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.